வணக்கம், நான் உங்க கீர்த்தி பேசுறேங்க. பின்னாடி சரௌண்டிங்ல பாத்துட்டு நீங்க நினைக்கலாம் நான் வந்து ஊட்டியில இருக்கேன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. ஊட்டியில இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன்ல தான் இருக்கேன். சோ நீங்க வந்து இன்னைக்கு ஒரு விளாக் வீடியோ தான் பாப்பீங்க. கண்டிப்பா இந்த விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொட்டானிக்கல் கார்டன் எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல லாலி ரோடு டு மருதமலை போற மெயின் ரோட்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சோ இங்க டிக்கெட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சின்னவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய், நம்ம பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய். சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்துட்டோம்னா செமையா வந்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய சூப்பரான கார்டன் சொல்லலாம். சோ நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து நம்ம பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன், செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து செகண்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் நிறையா வந்துட்டு ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரி ஆகிறோம். அங்கே வந்து ஃப்ரெண்ட் அங்கே தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ என்ட்ரி ஆகி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகணும் உள்ளே. ஸோ இப்போ நம்ம அங்கே என்ட்ரி ஆகி நம்ம உள்ளே வந்து நடந்து போகணும். ஸோ நல்லா இருக்கு பிளேஸ் வந்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து. என்னடா கோயம்புத்தூர்ல இருந்துட்டே பொட்டானிக்கல் கார்டன் வந்து 8 இயர்ஸ் இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆமா, வந்ததே இல்லை. ஸோ இப்போதான் டைம் கிடைச்சது, ஓகே போகலாம்னு சொல்லி வந்தேன். பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆன உடனே இருக்கிற வியூ தான் இது ஃபுல்லுமே. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது நானே அடடா நம்ம பொட்டானிக்கல் கார்டனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக செமையா இருக்கு. ஸோ இங்கே நம்ம 2-வீலர்லாம் வந்தோம்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு இடம் இருக்கு. ஸோ நம்ம அங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து நீங்கள் பிக்னிக் ஸ்பாட்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்விடன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடம் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சமச்சீர் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே அழகாக பார்த்துட்டே போகலாம். ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமக்காக. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி தோட்டம், மூலிகை தோட்டம், ஜப்பானிய தோட்டம், பனை தொகுப்பு, தீவு தோட்டம், தாவரங்கள் காப்பகம் சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ நமக்கு ரைட் சைடில் போகணும். உங்களுக்கு இந்த போர்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற சில்வர் பூங்கா தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ரைட் சைடு வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அப்படியே இதை பார்க் ஏரியா ஃபுல்லும் முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பூங்கா போகிறோம். அங்கே ஒர்க் பண்ணுற அக்கா வந்து ஏதோ பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கிட்ட தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த அக்கா சாப்பிட்ருந்தாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது பாம்பு பார்த்தாங்களாமா. ஸோ அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. போயிடுச்சுங்களா? ஐயோ பார்த்துங்கக்கா. அதான் 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 பார்த்து வேலை செய்யுங்க. அதான் அதான் பாத்து வேலை செய்யுங்கக்கா. சரி
அதாவது நம்ம ரைட் சைடு போனோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பூங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ நமக்கு வந்து இங்கே அந்த போர்டு இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் கரெக்டாக வந்துட்டு இருந்தோம், பாம்பு பார்த்தோன்னு சொன்னாங்க, ரொம்ப பயந்துட்டோம், என்னடா நம்ம இப்போதான் வரோம், ஸோ பாம்பு பார்த்தேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடமும் இயற்கை அப்படின்னு சொன்னாவே ஒரு ஒரு பொருள் வந்து அழகாக இருந்தால் அந்த இடத்துல ஆபத்து இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக வந்துட்டு எங்கேயுமே போய்க்கணும். ஸோ ரொம்ப குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் பார்த்தே வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டேஞ்சர் தான் சொல்லலாம், டேஞ்சர்னு சொல்ல, அதாவது ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இங்கே வந்து நமக்கு தோப்பாக தானே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ பயந்துட்டு நானே அவங்க சொல்லும் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா வந்திருக்கோம். ஸோ குழந்தைங்க விளையாடுற ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, ஸ்லைடு, ஸோ ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. கெவின், உங்களுக்கு இந்த ஃபுல் இதுலயே பிடிச்சது எதுமா? இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஓ, ஜாலியா இருக்கீங்களா? வேற எதுல போறீங்க? நெக்ஸ்ட் எதுல போறீங்க? கோ. தண்ணியில கொண்டு வரலன்னா கவலைப்படாதீங்க. சோ நமக்கு இங்க வந்து தண்ணி எல்லாம் இருக்கு. சோ இங்க பாருங்க, நமக்கு இங்க தண்ணி இருக்கு. சோ தண்ணியில கொண்டு வரலன்னா கவலைப்படாதீங்க, தண்ணி நமக்கு இங்க இருக்கு. சோ லஞ்ச் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா போதும், நல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு கண்டிப்பா வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியை கூட போனோம்னா நல்லா இருக்கும். விளையாட வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பறவை கூண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. சோ உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பறவை கூண்டுன்னு எழுதியிருக்காங்க, வாங்க போய் பாக்கலாம். பறவை கூண்டு அதுக்குள்ள வந்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லும் இங்க ராபிட் இருக்கு. இங்க பாருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க கிளி, இங்க பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, இது எப்படி அழகா சாப்பிடுதுன்னு பாருங்க, ரொம்ப கியூட்டா இருக்கு. சோ ரொம்ப அழகா சாப்பிடுது பாருங்க. கியூட்டா ரொம்ப அழகா சாப்பிடுறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ரொம்ப இங்க வாங்க, எங்களையும் வீடியோ எடுங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்களையும் போய் வீடியோ எடுக்கலாம் வாங்க. நமக்கு வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்கு. சோ ரொம்ப நேரம் எங்களையும் வந்து வீடியோ எடுங்க, சோ நம்ம வாங்க இவங்களையும் பாக்கலாம்.
சண்டை போடாம சாப்பிடுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சவுண்டு கம்மியாயிருச்சு. ஸோ வீடியோ எடுக்கதான் வந்து அப்படி சவுண்டு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ரெண்டுதும் பாத்தீங்கன்னா நமக்கு லவ் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது என்ன பேர்டுன்னு எனக்கு தெரியல, தெரியுதுங்களா? அங்க பாருங்க, ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன பேர்டுன்னு தெரியல. ஸோ ரெண்டு கூண்டுல இருந்தது வந்து லவ் பேர்ட்ஸ், பட் இது என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு, குட்டியா இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு. ஃபேமிலியா கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வருது. ஸோ நல்லா இருக்கு. ஸோ சூப்பர் பிளேஸ், கண்டிப்பா வாங்க. இங்க வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்குற அளவுக்கு ஒர்த்தபிள் பிளேஸ் தான். நமக்கு வந்து டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 6:00 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்த டைம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், அதனால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருந்துச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் வாங்க, இல்லைன்னா ஒரு 4:00 மேல வந்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்க பிளேஸ் வந்து ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ செமையா இருக்கு. நிறைய வீடியோ எடுத்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு கார்டன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிக்காக் இருந்துச்சு. ஸோ எடுக்க வீடியோ எடுக்கலாம்னு வரும்போது எல்லாமே எப்படியும் மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு பிக்காக் மட்டும் எப்படி கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பாருங்க எவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து உள்ள என்ட்ரி ஐட்டம்னாவே நம்ம வந்து வெளியே போக முடியாது. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா உள்ள வந்து நமக்கு எதுவுமே இப்ப வந்து எதுவுமே அவங்க சேல் பண்றதில்ல. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல இனி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நீங்க உள்ள வர மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு இருந்தீங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பா. இந்த விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.